சேஸ்மேக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ். ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி இந்த நோஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ பிளாக் ஹெட்ஸ்க்கும் ஒயிட் ஹெட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிளாக் ஹெட்ஸில் வந்து மேலே ஒரு ஓப்பனிங் இருக்கும், நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் ஒயிட் ஹெட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் இருக்காது, அது அப்படியே ரவுண்டடாக இருக்கும். அது வந்து நார்மலாக பாடிக்குள்ளே அப்சார்ப் ஆகிடும். அது ரொம்ப மாய்ஸ்சர் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ஏற்படும் ஒயிட் ஹெட்ஸ். அண்ட் ஆயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிளாக் ஹெட்ஸ் வரும். ஸோ ரெண்டுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் சம்வாட் சிமிலராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன ஸ்டீமரில் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ஆன் பண்ணும்போது இந்த போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லை அப்படின்னா, நார்மலாக தண்ணியில் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நீங்கள் மேலே வந்து ஒரு பெட்ஷீட் ஏதாவது ஒன்று வச்சு கவர் பண்ணிக்கோங்க, உங்கள் நோஸ் நல்லா போர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆர் ஹாட் டவலில் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் நோஸ் மேலே வச்சுக்கலாம். ஸோ ஹாட் டவல் கம்ப்ரெஸ்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆவி பிடிக்கிற மாதிரி அது மாதிரியும் வீட்டில் செய்கிற மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீமர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அடி தள்ளி வச்சு யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஸோ போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இந்த போர்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுனால தான் அது உள்ள பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் பில்டப் ஆகிருக்கு. கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்வோம். ஒரு 3 to 4 minutes இந்த ஃபேஸை ஸ்டீம் பண்ணலாம். வேறு எங்கேயாவது பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெட்டலில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்போம். அது வந்து சம்டைம்ஸ் ஸ்கார் வரும். அதனால் இந்த மெட்டல் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹெட் சக்ஷன் அப்படின்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சக்ஷன் மெஷினை மேலே வச்சுட்டு லைட்டாக அப்படியே நான் மூவ் பண்ணுறேன். எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்கள் அதை. ஸோ அப்படி பண்ணும்பொழுது இப்போது ஆல்ரெடி ஓப்பன் போர்ஸாக இருக்குல்ல, அதனால் இது வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸை இழுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம் ப்ரொஃபெஷ்னலாக, ஆர் இந்த மாதிரி மிஷின் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சக்ஷன் மிஷின் உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வீட்டிலே என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஜெலட்டின் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 teaspoon அளவு ஜெலட்டின். இதில் நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட் டிசால்வ் ஆகிற அளவு தான். ஒரு கம் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதில் நான் ஆட் பண்ணுறது என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் அதுவும் 1 teaspoon. இது கொஞ்சம் நேரம் ஊறணும், அதனால தான் முதல்ல இதை செய்கிறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஒரு 1 teaspoon அளவு தேன் கலந்துக்கிறேன். தேன் வந்து ரொம்ப நல்லா வந்து உள்ளே இருக்கிற பிளாக் ஹெட்ஸை சக் அவுட் பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த கார்ன்ஃப்ளாரும், அதே மாதிரி தான் ஜெலட்டினும். ஸோ இது மூணும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே உரமாக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதை செய்ய போகிறோம். பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். நோஸில் தான் இருக்குன்றதுனால ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். 1/4 teaspoon வந்து சார்கோல் நான் எடுத்துக்கிறேன், சார்கோல் பவுடர். குளுக்கோஸ் வந்து அதே மாதிரி அதே அளவு 1/4 teaspoon குளுக்கோஸ் அது மேலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அது மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ தண்ணி போட்டோன்னே அந்த சார்கோல் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து டீப்பாக அவங்களுடைய ஸ்கின்குள்ளே போய் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா அப்படியே பேட் பண்ணிக்கலாம். பேட் பண்ணிவிட்டு அவங்க நோஸில் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அவங்களுடைய ஃபேஸை ஸ்டீம் பண்ணியிருக்கோம்ல, ஸ்டீம் பண்ணதுக்கு அடுத்து தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சார்கோல் அண்ட் குளுக்கோஸ். இப்போ உங்களுக்கு மைண்டில் தோணும், ஐயோ சார்கோலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஏன்னா தண்ணி வச்சு நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக உங்கள் கை விரல்களால் மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து உள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வெளியில் ட்ரா அவுட் பண்ணும். அதனால தான் இந்த சார்கோல் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாதவங்க கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். சார்கோல் கிடைக்கல அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நோஸில் இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் டிப்ஸால் சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த டிப்பில் இருக்கும், இல்லைன்னா சைடில் இருக்கும், அதே மாதிரி இங்கே கூட இருக்கும். சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் வந்து இங்கே போர்ஸ் ஓப்பன் ஆகிடும், அதனால உள்ளே வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அதை கூட இந்த மாதிரி நம்ம சார்கோல் அண்ட் குளுக்கோஸ் வச்சு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணலாம்.
இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ஒரு காட்டன் கிளாத்தால் இதை உடனே எடுத்துடலாம். இன்னும் அதை விடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் கடலை மாவாக இருந்தாலும் உடனே நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிடலாம். இது செய்யும்போது உள்ளே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மேலும் திரும்பவும் அந்த இடத்துல பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் போர்ஸ் வந்து டைட் ஆகும். ஸோ நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டின், கார்ன்ஃப்ளார், ஹனி இது மூணும் ரொம்ப நல்லா இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நோஸ் மேலே அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். ஸோ இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக அதை எடுத்துகிட்டு அதாலேயே லைட் மசாஜ் கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கார்ன்ஃப்ளார் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், ஜெலட்டினும் கிடைக்கும், தேனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்ய முடியாதுன்றவங்களுக்கு விட்டுட்டு இந்த ஸ்டெப் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த கொஞ்சம் நேரம் நம்ம மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். போர்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும். ஓப்பன் போர்ஸாக இருந்த அந்த நோஸ் வந்து போர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ மீண்டும் அதில் வந்து அழுக்குகள் அடையாமல் இருக்கும். ஸோ ஒரு 1 to 2 minutes விட்டுட்டு பார்க்கலாம். ஜெலட்டின், கார்ன்ஃப்ளார், தேன் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இந்த பிளாக் ஹெட்ஸை குறைக்கிறதுக்கு. இது ஒரே நாளில் எல்லா பிளாக் ஹெட்ஸும் வெளியில் வரும்னு சொல்ல முடியாது, பட் எல்லாம் சாஃப்டன் ஆகிருக்கும். அதனால் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் பாப் அவுட் ஆகிடும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து அவங்களுடைய நோஸில் இருக்கிற அந்த இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டன் ஆகிருக்கு அவங்களுடைய ஸ்கின் அப்படின்னு. அடுத்ததை நான் யூஸ் பண்ண போகிறது அந்த நோஸ்க்காக ஒரு பேக். அந்த போர்ஸ் எல்லாம் இன்னும் டைட் ஆகணும் அப்படின்றதுக்காக முல்தானி மிட்டி 1 teaspoon, ஜஸ்ட் பிளெயின் அரிசி மாவு இது வந்து 1 teaspoon. இதில் நான் ஆட் பண்ண போகிறது கெமமைல் வாட்டர், இல்லை சாமந்தி பூவோட தண்ணி. நம்ம எப்போவுமே ரோஸ் வாட்டர் தான் நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் சாமந்தி பூ அதை விட ரொம்ப நல்லது. ஸோ அதிலேருந்து செஞ்ச தண்ணி தான் இது. அது இல்லைன்னா ரோஸ் வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டி, ரைஸ் ஃப்ளார் அண்ட் கெமமைல் வாட்டர் இது மூணும் கலந்தது தான் இந்த பேக். இப்போ இது அவங்களுடைய நோஸில் நான் யூஸ் பண்ணுறேன். பேக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேக் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதை அப்படியே லைட்டாக எடுத்துடலாம். இப்போ தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது. அவங்களுடைய ஸ்கின் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ரஃபாக இருந்தது, நிறைய பிளாக் ஹெட்ஸ் தெரிஞ்சது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த 2-3 steps செய்கிறதுக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த 2-3 steps ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நான் சொல்லியிருக்கேன் மேபி சார்கோல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஹெட்ஸ் திரும்பவும் அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ளவர் வாட்டர் தேவை. இப்போ நான் திரும்பவும் அதே கெமமைல் வாட்டரை ஒரு காட்டனில் நல்லா எடுத்துக்கிறேன், ரோஸ் வாட்டர் இல்லைன்னா சாமந்தி பூவோட தண்ணி. ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி டோனர் ஆர் டானிக் யூஸ் பண்ணால் திரும்பவும் அந்த பிளாக் ஹெட்ஸ் அந்த இடத்துல ஃபில்லப் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுடைய போர்ஸை டைட் பண்ணுறதுக்கு டோனர் ரொம்ப உதவி. ஸோ அதனால் அதை மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல பார்த்ததுக்கு இப்போ நல்ல வித்தியாசம் தெரியுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.